ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலலாம் ட்ராயிங் பற்றி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, நிறைய பேர் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நிறைய விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போட போகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏன்னா நான் ஆர்ட் டைரக்டர் இருக்கிறதுனால நம்ம ஷூட்டிங் லொக்கேஷன் நிறைய பார்ப்போம். இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியா நிறைய ஏரியாவுக்கு போகும்போது அங்கே இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ நம்ம வெறும் ஒரு டூரிஸ்ட்டாக மட்டும் போகணும்னா அங்கே இருக்கிற அவங்க அந்த மக்களோட வாழ்வியல், அங்கே இருக்கிற ஒரு உண்மையான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கண்கூடாக எடுத்துகிட்டு வந்து காட்டுவேன். ஏன்னா நானும் இப்போ வியப்பாக ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்னென்னா, நான் இதுவரையுமே வந்து சாம்பிராணி ஒரு பாறையிலிருந்தோ இல்லை ஒரு கெமிக்கல்லேருந்தோ உருவாகிறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் நானும் நினச்சிருக்கேன். ஸோ முதல் முறையாக ஒரு சாம்பிராணி மரம் அப்படின்றத ஒன்று கேள்விப்பட்டு, சரி அதை போய் பார்க்கலாம், அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த அங்கேருந்த ஒரு பர்சன் அவர் வந்து அந்த மரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு அப்படியே பயங்கரமாக குறிப்பாக இருந்தது. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த விஷயம். ஸோ அந்த விஷயத்த நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு அந்த சாம்பிராணி மரத்தோட ஃபுல் என்ன விஷுவல் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஒரு. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் ஓல்டு மரம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, சத்தியில ஏதாவது வச்சு ஒரு இது பண்ணாங்கன்னா இதுல இந்த பிசின் வரும். அந்த பிசின் 2-3 டேஸ் ஆகும். 2-3 டேஸ்ல வந்து அந்த பிசினை எடுத்து காய வச்சு நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு அது நீங்கள் நெருப்பில் போடுறப்போ அந்த ஸ்மோக் நல்லா இதாகும். அதுதான் ஒரிஜினல். அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டே ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம கடையில் போடுற அந்த கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறப்ப மட்டும்தான் ஸ்மெல் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 1 டேக்கு இந்த இதனுடைய ஸ்மெல் அப்படியே தலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது மரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு, இதுலேருந்து கிடைக்கிறது ரொம்ப இதாக இருக்கும். இது யூஸ்வலாக பிளைன்ஸ்லாம் இந்த மரம் வராது, ஹில் ஸ்டேஷனில் ரொம்ப ரேர் இருக்குது. இதை இப்போ வேணால் யாருமே பயிர் பண்ணுறதில்ல. இதோட இதை வந்து கெமிக்கலாக தயாரித்து அப்படியே மார்க்கெட்டில் இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்மெல்லு இந்த ஸ்மெல்லும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பார்த்தீங்களா, இந்த ஒரிஜினல் இந்த இருக்கிறோம்ல, அதுலேருந்து ஒரு இந்த ஒயிட்டு கலர் இதுதான். எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை, அப்படியே லைவாகவே இருக்கும். இது பண்ணிக்கலாம், அதை சுற்றி விட்டுருந்தா அந்த பால் வந்து இந்த மாதிரி கட்டியாகிடும். அப்படியே தூள நெருப்பில் போட்டுக்கலாம். நெருப்பில் போட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் போகும். சளி உடம்புல எந்த மூலையிலையுமே இருக்காது. ஸ்மோக் பண்ணால் ஸ்மோக் ப்ராப்ளம்னா அது சிகரெட்டு. ஸ்மோக்கில் வந்து உயிர் வாழ்கிறது இதில் தான். பாருங்க, இதெல்லாம் வளைஞ்சிருக்கு பாருங்களா, இதெல்லாம் சேவ் பண்ணும். இந்த கேரளாவில் தொட்டாங்குச்சிலாம் வச்சு சேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சேவ் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு வச்சு அந்த பால் மாதிரி வச்சு இந்த இது கீறி விட்டோம் அப்படின்னா அந்த பால் இந்த வழியாக வந்துடும். அதில் வந்து இதை நம்ம வந்து இங்கே சேவ் பண்ணணும். ஒரு தொட்டாங்குச்சி மாதிரி வச்சு சேவ் பண்ணோம்னா இந்த ஒரிஜினலுக்கு அப்படியே உங்களுக்கு கிடைச்சிடும். பாருங்க, இந்த இடம் அடிபட்டுருக்கு. இதில் வந்து பாருங்கள், இது ஃபுல்லாக வந்துருக்கு. பாருங்கள், கீழே வரைக்குமே ஃபுல்லாகவே லீக்காக இருக்குதுங்கன்னா இது வேஸ்டேஜ். அது கரெக்டாக கோடு எடுத்து பண்ணோம்னா உங்களுக்கு அந்த இதில் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதில் நார்மலாகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி கொஞ்சம் தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு சின்ன பொருள் ஒரு இரும்பு அந்த மாதிரி வச்சு அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது இப்போ இது இந்த கிளைமேட்டுக்கு மட்டும்தான் வளருங்களா, இல்லை வேறு எல்லா இடத்துலையும் வருங்களா இந்த மரம்? உங்கள் தலைக்கு பின்னாடி இங்கே பாருங்க, இது லைவ் இதான். சுற்றி விட்டு அந்த மாதிரி தான் வரும். இது இப்போ நீங்கள் நெருப்பில் இது டைரெக்டாக வந்து நீங்கள் நெருப்பில் இதை போட்டுடலாம். நெருப்பில் போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்மோக் வந்து கிளியராக கிடைச்சிடும். இதுதான் ஒரிஜினல், கெமிக்கல் கிடையாது. இது 150 வயசு ஆகியும் இந்த மரம் இது வந்து இன்னமும் இது ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்கு. இன்றைக்கி காலம் மாறி போச்சு, அதனால் இது யாரும் கண்டுக்கிறதில்ல. 150 வயசு இந்த மரம் பாருங்க. இது இல்லாமல் இது ஒரு கொஞ்சோண்டு இந்த பீஸ் இருந்துச்சுன்னா போதும். இது இருந்துச்சு வச்சு தான் ரெடி பண்ண முடியும். அதோட ரா மெட்டீரியல் இது இருந்துச்சுன்னா தான் அதை ரெடி பண்ணவே முடியும். அதாவது கெமிக்கல் ஆட் பண்ணனாலும் இது தேவை. இந்த ஒரிஜினல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா இது கிடைக்காது. இது ஒரிஜினல் மரம் அப்படியே ஃபுல்லாக.
ஆனா பாக்கிறது சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரிஜினல். இதுல எந்த கெமிக்கல் அட் கிடையாது. இந்த மரம் இங்க எப்படி வந்திருக்கும்? இது ஆட்டோமேட்டிக்கா வந்ததுங்களா? 150 வருஷத்துக்கு முன்னாடி இது பரி பயிர் பண்ணனது. அன்னைக்கு கெமிக்கல் ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே லைவாவே உடம்பு சரியில்லைனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஊசி போடுறது இப்போ அப்போ வந்து ஹாஸ்பிட்டலே கிடையாது. அன்னைக்கு இருக்கிறது எல்லாமே நாட்டு வைத்தியம் தான். அதில் ஏற்படுத்துறதுலாம் இதெல்லாம் இது பயிர் பண்ணனது. இப்போ வந்து யாரும் இதை பயிர் பண்ணணும் கிடையாது. அதே மாதிரி ஒரு 20-30 வருஷமா இது வந்து யாருக்கும் தெரியாது. பயிர் பண்ணணும்னு ஒரு சிலர் வாழ்ந்தாங்க. இப்போ இது என்னன்னே தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. இது என்னதுன்னே தெரியாது. ஓகே, இப்போ இந்த மரம் வந்து நான் இப்போ சென்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு வைக்கணும்னா அது முடியுமா? ட்ரை பண்ணி அந்த கிளைமேட் ஏத்துக்குதா என்னன்னு தெரியாது. இதை பயிர் பண்ணணும்னா எப்படி? இதுக்கு ஏதாச்சும் விதை ஏதாச்சும் இருக்குமா? ஏற்காடோட இயற்கை மற்ற இடத்துக்கு மாற்ற முடியாது. அதாவது கடல் தாவரத்தை எப்படி வந்து மண்ணுக்கு மாற்ற முடியாதோ அதே மாதிரி வந்து இது வந்து ஏற்காட்டுக்கு சொந்தமான ஒரு இயற்கையான மரம். அதனால வெளியில் வரத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அந்த நிழல் அந்த சன்லைட்டும் அந்த நிழலும் வந்து நமக்கு ஈவனாக கிடைச்சிச்சு அப்படின்னா இது ரெடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுதான் நம்ம மக்கள் 30 வருஷமாக யாருக்குமே தெரியலையே இது என்னென்னு. ஒரு 10 நிமிஷம் கையில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஆயில் டைப்பில் இருக்கா, ஸ்மெல் பண்ணி பாருங்கள். இது ஒரிஜினல். இது நீங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகினா நீங்கள் நெருப்பில் ஆட் பண்ணும்போது ஃபயரில் வைக்கும்போது அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வச்சு நிறைய ஒரு 100-150 விதமான மெடிசன் உருவாக்கலாம். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. இது என்ன மரம்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஏன் இங்கே ஏற்காட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது நிறைய பேருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது அழிஞ்சு போச்சு. இது அழியில, ஆனால் இதை அழிச்சிட்டாங்க. இந்த நேம் அழிச்சு எல்லாமே கெமிக்கலில் கொண்டு வரவும் இது வந்து சரியாக யாருக்கும் தெரியாது. ஜெனரேஷன் மாறிட்டுருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இப்போ இன்றைக்கி நாங்கள் சொல்கிறதுக்கு இருக்கோம். அதுக்கப்புறம் இது யாரும் இருக்கவும் மாட்டாங்க. இது என்னன்னு சொல்கிறதுக்கு ஏதோ மரம் சும்மா நிற்கிது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு உருண்ட காய் வரும். அந்த காய் மேற்கொண்டு டிசைன் ஆகும். அந்த லீஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் வருது இல்லைங்களா, அப்போ அந்த குடியல் போடுறதுக்கு வந்து அந்த லீஃப்லாம் வந்து அந்த கொட்டை மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ பர்பஸ் இருக்குது இதில். அதாவது ஒவ்வொரு மரமுமே இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இன்னும் இங்கே இருக்க மொத்த மரமுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயுர்வேத கொண்டது தான். அதான் ஏற்காடு இயற்கை. ஏற்காடு இயற்கையை ஊட்டி கொண்டு போக முடியாது, கொடைக்கானல் கொண்டு போக முடியாது. ஏற்காடுனா ஏற்காடு மட்டும்தான் வச்சுக்க முடியும். இது ஃபுல்லாகவே கொல்லிமலையில் இருக்குது. கொல்லிமலையில் இது ஃபுல்லாகவே இருக்குது. கொல்லிமலை இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ஒரு இடத்துங்களில் இந்த ஐட்டம்லாம் இருக்குது. இது வந்து யாருக்கும் தெரியல. ஒரு முக்கியத்துவமானதுன்றதே யாருக்கும் தெரியல. அந்த சுச்சுவேஷன் வரும்போது இதை தேடி வருவாங்க எல்லாரும். ஆமாம், எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்து தான் நாங்கள் பார்க்குறோம். இது 150 விதமான மெடிசன். ஏதாவது ஒரு மெடிசன் குழு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மரத்தை தேடி எல்லாருமே வந்தாகணும். அந்த ஒரு சுச்சுவேஷன். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. சரி, உங்கள் நேமும் உங்கள் ஏரியாவும் சொல்லி. என் பேர் வந்து குமாரிங்க சார். நம்ம ஏற்காடு ரவுண்டானால் வந்து சாக்லேட் எக்ஸ்பிரஸ் கடை வச்சுருக்கோம். அதோடய ஓனர் நான். ஓ, சூப்பர் சூப்பர்ண்ணா. கண்டிப்பாக ரொம்ப நன்றிண்ணா. தேங்க் யூ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. எங்களுக்கெல்லாம் இந்த மரத்தோட மகிமையே தெரியாது. நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் சார். இதோட வளர்ச்சிகள்லாம் இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. 100 விதமான மெடிசன்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக நிறையா இருக்குது. எக்கச்சக்கமாக இன்றைக்கி நோய்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு எல்லாமே தீர்வு காண்றதுக்கு ஏற்காடு மலையில் உண்டான இயற்கை மரங்கள் நிறையா இருக்குது. அது யார் அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது சித்த மருத்துவத்தில் தெரியும். ஆனால் அதை யாரும் சரியாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஊசி போட போயிடுறாங்க. அதனால் இது எல்லாத்தையும் தெரியப்படுத்தி ஒரு இதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிண்ணா, நன்றி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோ நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் இதுவரையும் பார்க்காத வீடியோவை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். ஓகே.